எவ்ரிவான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஆல்ப்ஸ் குட்னஸோட ஷாம்பூ தான் யூஸ் பண்ணுறேன். பாஸ்ட் 2 weeks யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இது சல்ஃபைட் அண்ட் பாரபன் ஃப்ரீ ஃபார்மில் அண்ட் மோஸ்ட்லி நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பயோட்டன் அண்ட் ரெட்டன்சில் வந்து ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் ஸ்ட்ரென்த்தனிங்க்கும் அண்ட் ஹேர் ஃபால்க்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பில் மட்டும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுறேன். இந்த ஷாம்பூ சல்ஃபேட் ஃப்ரீன்றனால நார்மலாக ஷாம்பூவில் வரக்கூடிய நுரை வராது. பட் தேவையான அளவுக்கு இதில் நுரை வரனால நம்ம ஹேர் நல்லாவே கிளென்ஸ் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் கண்டிஷனர் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸஸ் வாட்டர் நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் நான் அகேன் ஆல்ப்ஸ் குட்னஸோட கண்டிஷனர் யூஸ் பண்ணுறேன். இதுலையும் அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து சிலிக்கான் ஃப்ரீ கண்டிஷனர். நீங்கள் தாராளமாக ஸ்கேல்ப்லேயும் இந்த கண்டிஷனரை அப்ளை பண்ணலாம், ஹேர் லென்த்லேயும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி ஒரு 10 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஹேரை வந்து அப்படியே டவல் ட்ரை தான் பண்ண போகிறேன். ஹேர் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது அண்ட் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். பை.